ஆலய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 69 இறை வார்த்தைகள் 7 முதல் 9 13 முதல் 16 மற்றும் 32 முதல் 34 முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 26 முதல் 33 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு